Hello everyone, this is Parthiban, welcomes you to SAP Education YouTube channel. Nama viewers, students, subscribers and SAP Education YouTube channel oda family members ellarkkum iniya Deepavali nalvaazhthukal. Innaiki nama indha video la nama edha pathi paaka porom appadina thumbnail liye therinjirukum re-allotment ku nama eppadi apply pandrathu adukana procedures enna enna அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. அது வாட் எவர் இட் இஸ், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச காலேஜ எடுத்துட்டு போயிட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதாவது அந்த ரிப்போர்ட்டிங் டேட்ல, ஆன் ஆர் பிஃபோர் ரிப்போர்ட்டிங் டேட்ல நீங்க போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஒரிஜினல்ஸ் பிளஸ் மூணு செட்டு 5 செட் ஜெராக்ஸ் கொடுத்துட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்போ ஜாயின் பண்ணோடனே நீங்க அங்க ஹாஸ்டலர்ஸா இருந்ததுன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், ஓகேங்களா? இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ ஒரு மெசேஜ் வந்து, அதனாலதான் இதை சொல்றேன். காசு அண்ட் டெபாசிட், நீங்க ஹாஸ்டலரா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஹாஸ்டலுக்கான காசு அண்ட் டெபாசிட் கட்டணும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அங்க நீங்க போய் ஜாயின் பண்ற ஹாஸ்டல்லயே சொல்லிடுவாங்க. பாய்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் இல்ல கேர்ள்ஸுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்றீங்க. ஏதாவது ஒரு ரீசனுக்காக அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதை விட பெட்டரான ஒரு காலேஜ் பாக்குறீங்க. அதாவது டிஸ்டன்ஸ் ரீசனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுடைய ட்ரீம் காலேஜ் வேற ஏதாவது ஒரு காலேஜா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து, ஒரே நிமிஷம், கரண்ட் போயிடுச்சு. ஓகே, வெல்கம் பேக். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜாயினிங் லெட்டர் கொடுத்துட்டீங்க. இப்போது ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு அந்த காலேஜை விட பெட்டரான ஒரு காலேஜை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, டியூ டு டிஸ்டன்ஸ் காரணமாகவோ இல்லைன்னா வந்து உங்களுடைய ட்ரீம் காலேஜ் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற போது ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ரீஅலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் போய் ஒரு காலேஜை ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்போ ஜாயின் பண்ண உடனே அங்கே நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரீஅலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணிவிட்டு வேறொரு காலேஜை எதிர்பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை மாதிரியே அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸை, அதாவது அந்த அத்தாரிட்டி யாரோ அவங்கள போய் நீங்கள் மீட் பண்ணணும். மீட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிமன் லெட்டர் ஒன்று கொடுத்து, இதில் வந்து நான் இந்த ரீசனுக்காக இல்லைன்னா வந்து வேற ஒரு காலேஜை நான் ரவுண்டு டூக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? ஏன் இங்கேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டியதும் இல்லை, ஓகேங்களா? இப்போது நீங்கள் அந்த ரீஅலாட்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டீன் சார், ஓகேங்களா, காலேஜோடைய ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அவர் தான், அவரை பார்த்து நீங்கள் அவங்களுடைய லெட்டரை கொடுக்கணும். லெட்டரை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அதை சைன் பண்ணிவிட்டு என்ஓசி கொடுப்பார். என்ஓசின்னா இந்த ஸ்டூடெண்ட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுல நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இது வந்து நீங்கள் காலேஜில் செய்ய வேண்டிய ஒர்க்கு, அவ்வளோதான். இப்போது நீங்கள் அங்கே காலேஜில் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் டைமில் செகண்ட் ரவுண்டுக்கான ஆன்லைனில் வந்து செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கான ஆன்லைனில் கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் எந்த விதமான திரும்பவும் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா கவுன்சிலிங்க்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு 500 இல்லை 1000 எவ்வளவோ அந்த அமௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி கட்டிட்டீங்க. நீங்கள் மறுபடியும் 2வது ரவுண்டுக்கு தனியாக பணம் கட்ட வேண்டியது இல்லை, ஓகேங்களா? இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகும் ரவுண்ட் 2க்கு. அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை ஓப்பன் பண்ணணும், ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா பொறுமையாக கவனிச்சுக்குங்க. ரவுண்ட் 2ல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆச்சுன்னா ரவுண்ட் 2ல ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரீஅலாட்மெண்ட் டேட்டை மறந்துட்டேன், இல்லைன்னா நான் வந்து
அங்கேயே ரவுண்ட் ரவுண்டில் இருந்த காலேஜ்லேயே இருந்துக்கலாம்னு நினச்சேன். இப்போ ரவுண்ட் டூவில் என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் போகிறனால நானும் போகிறேன் அப்படின்ட்டு போக முடியாது. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, உங்கள் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் அதுக்கான ரெக்யூசேஷன் லெட்டர் கொடுக்கணும். அதுக்கு வந்து காலேஜோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டீன் சார் வந்து அதுக்கு என்ஓசி கொடுக்கணும். நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு ரவுண்ட் டூவில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க ரவுண்ட் ஒனில் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன என்ன பண்ணணும், அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரவுண்ட் ஒனில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு. இப்போது ரவுண்ட் டூக்கு வந்து நீங்கள் எம்எம்சி பார்க்குறீங்க, ஸ்டான்லி பார்க்குறீங்க, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறீங்க, இல்லைன்னா மதுரை கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நாலு காலேஜ் மட்டும் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நாலு காலேஜை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஐ மீன் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் ஒன்றுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க. அதில் உங்கள் மார்க்குக்கும் உங்கள் எலிஜிபிள் மார்க்குக்கு உங்களுடைய நீட் ஸ்கோருக்கு தஞ்சாவூர் கிடச்சிது, ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காலேஜஸ் என்னென்ன, மதுரை, கோயம்புத்தூர், ஸ்டான்லி, அதுக்கப்புறம் எம்எம்சி, இந்த நாலு காலேஜ் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ இந்த நாலு காலேஜை தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, இதை விட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ண மாதிரி 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபில்அப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குது, அதை விட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காலேஜ், நீங்கள் நினைக்கவே இல்லை அந்த காலேஜ், சும்மா போனால் பரவாயில்ல அப்படின்னு போட்டு வச்ச ஒரு காலேஜ் ரவுண்ட் ஒன்னில் இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு, அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் தஞ்சாவூர் கிடச்சிது, இப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணேன், ரவுண்ட் டூவில் எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் போய் தஞ்சாவூர்லேயே படிக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ரவுண்ட் டூவில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்னாகும், உங்களுக்கான அலாட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் சைட்லேயே சொல்லலாம், உங்களுக்கு வந்து எம்எம்சி கிடச்சிருச்சு ரவுண்ட் டூவில். அப்போது ரவுண்ட் டூவோட அலாட்மெண்ட்டில் உங்கள் எம்எம்சி அலாட்மெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுடைய சீட்டை என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. இது கேன்சல் பண்ணுறதுன்னா மேனுவலாக பண்ணுறதில்ல, கம்ப்யூட்டர் இங்கே கேன்சல் பண்ணிடும், இங்கே அக்செப்ட் பண்ணிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போது உங்களுடைய மனசு மறுபடியும் மாறி, இல்லை எனக்கு மெட்ராஸ் போகிறக்கு விருப்பம் இல்லை, நான் தஞ்சாவூர்லேயே படிக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஒன்ஸ் அப்ளை பண்ணினது நீங்கள் தான், அப்போ அந்த சீட்டு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னாகும், உங்களுக்கு கேன்சலான அந்த சீட்டு ரீஅலாட்மெண்ட்டில் யாராவது தஞ்சாவூர் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அலாட் ஆயிரும், உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். உங்களுக்கான காலேஜ் எது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான். இப்போ இது வந்து நான் கொடுக்குற பாசிட்டிவ் சைடில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை இப்போ இந்த ரீஅலாட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லா காலேஜையும் போடுங்க, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் போடுங்க. ரவுண்ட் டூவில் போடும்போது உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் போடுங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், 36 போட்டு நீங்கள் அஞ்சாவது தஞ்சாவூர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய பேட்லக்கு என்ன ஆகிப்போச்சு, ரீஅலாட்மெண்ட்டில் ரொம்ப லாங்காக எங்கேயாவது, ஓகேங்களா, நாகப்பட்டினம், நீலகிரி, கன்னியாகுமரி அந்த மாதிரி எங்கேயாவது அதை விட தூரமாக கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியாது, இல்லை நான் வந்து தஞ்சாவூர்லேயே ரீடைன் பண்ணிக்கிறேன், என்னோடய சீட்டை அப்படியே வைங்க அப்படின்னு கேட்க முடியாது, ஓகேங்களா? அதனால் ரீஅலாட்மெண்ட் போடும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக கிளியராக போடுங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுத்தவங்களுக்கு ரவுண்ட் ஒனில் செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுத்தவங்க, எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்லேருந்து எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் போட்டுருங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா ஃபீஸில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா ஜஸ்ட் 13,610 கட்டினா போதும். செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தால் அரௌண்ட் 7.5 lakhs அப்ராக்சிமேட்லி பர் இயர் வர மாதிரி இருக்கும். அப்போது செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க எல்லா காலேஜையும் போடுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவங்க ரவுண்ட் ஒனில் எந்த காலேஜ் கிடச்சதோ அங்கேருந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ
அந்த ஒரு ரெண்டு காலேஜோ நாலு காலேஜோ அதை மட்டும் போடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் போட்ட மாதிரி எல்லா காலேஜையும் போட்டுறாதீங்க. இதை விட முக்கியமான விஷயம், நேற்று ரூல்ஸ் 1 அண்ட் ரூல்ஸ் 2 போட்டிருக்கிறோம், நியூ ரூல் அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. இப்போ ரவுண்ட் ரவுண்டில் நீங்கள் எந்த காலேஜ் எல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்ட் 2 காமிக்கும். புரிஞ்சுதுங்களா கிளியராக? அப்போ ரவுண்ட் 1 நீங்கள் போடும்போது எல்லா காலேஜையும் போட்டு வைங்க. ரவுண்ட் 2 நீங்கள் சாய்ஸ் ஃபில் என்ன காமிக்கிறீங்களோ அதைத்தான் உங்களுக்கு ரவுண்ட் 2 காமிக்கும். அது இல்லாமல் புதுசாக ஒரு காலேஜ் எனக்கு வேணும்னா காமிக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பை, சி யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.